ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம பரமகுருப்யோ நம ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரி குருப்யோ நம. தர்மதேனு வாயிலாக மீண்டும் உங்களை இந்த ராகுகேத்து பெயர்ச்சி பலன்களின் விஷயமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். புரட்டாதி 1, 2, 3 ஆகிய பாதங்களைச் சேர்ந்த கும்பராசி என்றவர்கள், புரட்டாதி 1, 2, 3 பாதம் கும்பராசி. ஸோ இந்த ராசி என்பவர்களுக்கு வந்து நல்ல பலன், விசேஷமான பலன்கள்லாம் நல்ல விதத்தில் ராகு பகவான் அனுகிரகமூர்த்தியாக இருந்து நல்லபடியாக செயல்பட வைக்கிறாரு. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். தான் நினைத்த காரியங்கள்லாம் இப்போ நேரத்தில் முன்னேற்றமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பெகுலேஷன் துறை ரொம்ப ஆதாயமாக இருக்குது. புது இப்போ மெகா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறவங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பெரிய வீடு கட்டணும், பெரிய பங்களா கட்டணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த நேரம் நல்ல விதத்தில் அமைஞ்சிடும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், திருமணம், காது குத்தல், சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் தடை இருக்காது. பணவரவு சரளமாக இருக்கும். பொன் பொருள் வாங்க முடியும். பொண்ணையே வந்து வாங்கி முதலீட்டாக வச்சு சேர்த்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி நேரம் இந்த நேரத்தில் நல்ல நேரமாக இருக்குது. தைரியம் இருக்கும், துணிச்சல் இருக்கும். துணிச்சலோடு பல காரியங்கள் செய்யலாம். பெண்கள் உதவுவார்கள். மனைவியாரையும் மனைவி வீட்டார் மூலமும் நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம் இது. இதில் இடையில கொஞ்சம் ராகுவனுடைய தொய்வு தெரியுது. அது எப்போன்னு கேட்டிங்களான்னாக்கா June 22 ஜனவரி 2023 வரைக்கும் கொஞ்சம் பொருள் வரவு தடை, அந்த எங்கேயும் கொஞ்சம் வந்து சின்ன தடை தான். ராகு பிரார்த்தனையை பண்ணுறதால சரியாயிடும். ரொம்ப பெரிய தடைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு மனத்தாங்கல் இருக்கும். அது ராகுனால் ஏற்படக்கூடியது. அது வந்து இன்னும் சொல்லப்போனால் பர்டிகுலர்லி கொஞ்சம் ஜனவரி 23 அந்த நேரத்துலேயே உங்களுக்கு ஒரு மாதிரி இண்டிகேஷன் தெரிய ஆரம்பிச்சிடும். மன உளைச்சலை அவாய்ட் பண்ணலாம். ராகு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. பொதுவான முறையில் இந்த 1.5 வருஷமுமே 18 மாதங்களுமே சுமார் புரட்டாதி கும்பராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம்னே சொல்லலாம். அவங்க என்ன எதிர்காலத்தில் என்ன திட்டமிட்டு செயல்படணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் இப்போ வந்தது கான்கிரீட் போட்டு கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல விதத்தில் இந்த பலன் அமைஞ்சிருக்கு. புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 கும்பராசி. ஸோ இந்த நட்சத்திர நண்பர்கள் கேத்துவினால என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது ரொம்ப தீங்கு விடைவிக்கிற மாதிரி கேத்து சஞ்சாரம் இல்லை சார், நல்லாவே இருக்குது. பொருளளவு நல்லா இருக்கும். டிஃபிகல்ட்டிஸ் கேத்துனால தொந்தரவுங்கிறது ஒன்லி அப் டு September 2022 தான் காமிக்குது. அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் தந்தையின் முடிவுகளை பார்த்துக்கணும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போகக்கூடாது. யோசனை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த நேரத்தில் October 22 உங்களுக்கு எல்லாமே பொன் பொருள் சேரும், க்ஷேத்ராட்டம் வரும். நீண்ட நாளாக வந்து புனித யாத்திரை பண்ணணும்னு காத்துட்டு இருந்தவங்களாம் அவங்கவுங்க மதத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த புனித யாத்திரையை மேற்கொள்கிறதுக்கு நல்ல வழிவகை தெரியுது. நல்ல புனித தீர்த்த ஸ்நானம் அதெல்லாம் கூட பண்ணுறதுக்கு இவங்களுக்கு நல்ல யோக்கியத்தை உண்டு. தெய்வ பக்தியை வளர்த்துக்கலாம். டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில் அதுவும் கேத்து தசை நடக்கிறவங்க இருந்தாலோ இல்லை கேத்து புக்தி நடந்தாலோ இந்த நேரத்தில் நல்ல டேர்னிங் பாயிண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய சாதுக்கள் தரிசனம்லாம் இந்த நேரத்தில் கிடைக்கும். அவங்கவுங்க மதத்தை சேர்ந்தவங்களெல்லாம் அவங்களுடைய பெரிய சாமியாரை போய் பார்த்துட்டு வந்துட்டு வணங்கி அவங்களுடைய ஆசிகள் பெறக்கூடிய அளவுக்கு திடீர்னு வாய்ப்புகள்லாம் ஏற்படும். பிரயாணம் இனிதையமையும். அந்த பிரயாணம் வந்து அதனால் நன்மைகள் உண்டாக்கக்கூடிய அளவுக்கு கேத்து பகவான் அனுகிரகம் பண்ணுவார். இது எல்லாமே உங்களுக்கு வந்து செப்டம்பர் அதாவது தெரியுது October 2022 அப்புறம் நடந்துட்டு வரும். கேளிக்கை உல்லாசமும் இருக்கும். கேளிக்கை உல்லாசம், குடும்பத்தோட குதூகலமாக வெளியில் போய் மனைவி குழந்தை குட்டிகளோட வெளியில் போயிட்டு நல்ல ஜாலியாக என்ஜாய்மெண்ட் ட்ரிப்பு அதுவும் இருக்கும். கேது சுக்கரன் வீட்டில் இருக்கிறதுனால சுக்கரன் வீட்டில் செஞ்சார் இருக்கிறதுனால இந்த சந்தோஷத்தை குடும்பத்தோடு இருக்கிற குதூகலத்தை கொடுப்பார்.
எல்லாமே நல்லா தான் இருக்கு. இந்த அப் டு செப்டம்பர் 2022 வரைக்கும் ஏதேனும் இடர்பாடுகள் உடல் நலத்தில் இந்த மாதிரிலாம் என்ன பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் அவசியம் வந்து கேது பகவான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பக்தியோட உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். குருதினும் இன்பமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன்.